திருப்பூரில் செல்போனை வழிமுறை செய்த திருடர்களை பாதிக்கப்பட்டவர் தனது நண்பர்களின் உதவியுடன் சிறிது நேரத்தில் கையும் களவுமாக பிடித்த சம்பவம் நடந்துள்ளது திருப்பூரில் கமலக்கண்ணன் என்பவர் வேலை முடிந்து இரவு வீடு திரும்பிய போது பெட்ரோல் இல்லாமல் அவரது இருசக்கர வாகனம் நின்றுள்ளது அதனால் வாகனத்தை அவர் கொண்டு வந்துள்ளார் தனியாக வந்த கமலக்கண்ணன் மீது திடீரென ஒருவர் மிளகாய் தூளை தூவி செல்போனை பிடுங்கியுள்ளார் மற்றொருவர் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார் பின்பு திருடர்கள் இருவரும் தங்களது இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றிருக்கிறார்கள் அப்போது அங்கு வந்த கமலக்கண்ணனின் நண்பர் ஒருவர் தனது செல்போனில் இருந்து திருடு போன செல்போனுக்கு புத்திசாலித்தனமாக போன் செய்துள்ளார் திருடிய நபர்கள் செல்போன் அழைப்பை எடுத்தபோது கமலக்கண்ணனுக்கு தர வேண்டிய பதினைந்தாயிரம் ரூபாயை நல்லூர் பஸ் ஸ்டாப் அருகே உள்ள பெட்டிக்கடையில் தந்திருப்பதாக கூறி பேச்சை துண்டித்துள்ளார் அந்த பதினைந்தாயிரம் ரூபாய் பணத்தையும் சுருட்ட ஆசைப்பட்ட திருடர்கள் பெட்டிக்கடைக்கு சென்று பணத்தை கேட்டிருக்கிறார்கள் அப்போது அங்கு மறைந்திருந்த கமலக்கண்ணனின் நண்பர்கள் இரு திருடர்களையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள் விக்னேஷ் ஜீவகணேஷ் அந்த இருவரும் வேலைக்கு செல்லாமல் திருட்டில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஏரியிலிருந்து மணல் அள்ளிச் செல்லும் வாகனங்களை சிறைப்பிடித்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராசிபுரம் ஒன்றியம் வேலம்பாளையம் அருகே உள்ள அன்னமார் ஏரிக்கு கொல்லிமலை முட்டாலா முள்ளுக்குறிச்சி போதமலை பகுதியிலிருந்து ஓடைகள் மூலமாக ஒரு காலத்தில் தண்ணீர் பாய்ந்துள்ளது காலப்போக்கில் நீர் வழித்தடங்கள் மறைந்த நிலையில் அன்னமார் ஏரி கவனிப்பின்றி போனது ஏரிகளில் வண்டல் மண் அள்ளலாம் என்று அரசு அனுமதித்த நிலையில் அன்னமார் ஏரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக மண் அள்ளப்பட்டுள்ளது ஓடைகள் பாய்ந்த இடம் என்பதால் அன்னமார் ஏரியில் தற்போது மணல் திட்டுகள் வெளியே தர தொடங்கியுள்ளன இதனைக் கண்ட மணல் கொள்ளையர்கள் லாரி லாரியாக மணலை அள்ளி செல்கின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் மணல் அள்ளிச் செல்லும் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அள்ளனாங்க அவங்களே ஒரு பிரச்சனை சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்ப புதுசாக வந்து ரெண்டு கோஷ்டி வந்து அள்ளிட்டு இருக்காங்க நூறு லாரிக்கு மேலே அள்ளிட்டாங்க நடவடிக்கை எடுக்கணும் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் காங்கிரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளது மத்தியில் பிஜேபி அரசு மதவாத செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இதையடுத்து காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தி வருகிறார் இதற்கு கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் கட்சியின் இருபத்தி இரண்டாவது மாநாடு ஹைதராபாத்தில் நடைபெற்றது இதில் கடந்த ஜனவரி மாதத்தில் மத்திய குழு ஒப்புதல் அளித்த வரைவு அரசியல் தீர்மானத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இதன்படி நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து மதசார்பற்ற கட்சிகளுடன் பல்வேறு விவகாரங்களில் இணைந்து செயல்படுத்தினார் படவும் நாடாளுமன்றத்திற்கு வெளியே மதவாத செயல்பாடுகளுக்கு எதிராக பொதுமக்களை திரட்ட அனைத்து மதசார்பற்ற எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து செயல்படவும் முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் கட்சி தொடங்கப்பட்ட பிறகு முதல் முறையாக மத்திய குழு ஒப்புதல் அளித்த வரைவு தீர்மானத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது இதன் மூலமாக அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அணு ஆயுத சோதனைகளை நிறுத்திக் கொள்வதாக வடகொரிய தலைவர் கிம் யாங் முன் அறிவித்துள்ளார் மேலும் அணு ஆயுத ஆய்வு மையங்கள் மூடப்படுவதாகவும் வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை அடுத்த மாதம் சந்திக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் வடகொரிய தலைவர் கிம் யாங் முன் இந்த முடிவை எடுத்துள்ளார் இதற்கு மேலும் அணு ஆயுத சோதனைகளை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கிம் யாங் முன் தனது கட்சி கூட்டத்தில் பேசியுள்ளார் வடகொரிய அதிபரின் இந்த முடிவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரவேற்றுள்ளார் வடகொரியாவுக்கு மட்டுமின்றி உலகிற்கே இது நல்ல செய்தி என்று தனது டுவிட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருவரும் சந்தித்து பேசவுள்ள நிலையில் இது நல்ல முன்னேற்றம் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு ஆறு அணு ஆயுத சோதனைகளை வடகொரியா நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது